People-oriented, people-oriented, cerebral-oriented, action-oriented. இந்த மூணுல எது மிஸ் ஆனதுனால சொல்றாங்க செரிபரல் ஓரியன்ட் எப்படி சொல்றீங்க சார் யூசேஜ் ஆஃப் டூல்ஸ் எவரிபடி இஸ் ஆக்டிவ் எவரிபடி இஸ் பீப்பிள் ஓரியன்ட் தேர் இஸ் நோ ஒன் செரிபரல் நோ ஒன் டு கிவ் ப்ராப்பர் ஐடியா அப்போ நான் வந்துட்டு நான் ஒரு சேலுக்காக நான் போறோம் ஒரு சேலுக்காக போகும்போது நான் ஒரு நாலு பேர் நம்ம ஒரு டீமை இயங்கிட்டு போன அந்த நாலு எட்டு பேர்ல ஐடியா ப்ராப்பர் ஐடியா நம்ம யாருக்கு கொடுக்க என்ன பண்ண முடியாது வி வில் நாட் பி ஏபிள் டு இருப்போம் என்ன பண்ண முடியுது Because all the people worked action oriented, they were worked well, and as well as people love, especially Balakumar, is worked well together, sir. And mainly that all four people they planned the right point of view, but no one executed the properly. Final outcome has not come. இது தான் ஆங்கிலத்துல ரொம்ப அழகா என்ன சொல்லுவோம்னாங்க ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டே இல்லங்க ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டே அப்போ சிந்திக்கவே சிந்திக்காம நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியுமா அதான் ஷார்பன் தி எக்ஸ் என்னங்க ஷார்பன் தி எக்ஸ் அப்ப இந்த ஷார்பன் தி எக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் இவர் இப்பவே நம்ம ட்ரைனிங் நடத்துறது மாதிரி பாக்குறப்ப நம்ம வந்துட்டு அன்னெசரி விஷயங்களுக்காக கூட டக் டக்னு வெளில போயிட்டு வரோம் அப்படி மொபைல்லயே இருந்தோம் இதுதான் நம்ம வந்து முக்கியம் நினைக்கிறோம் இதெல்லாம் ஆக்ஷன் ஓரியன்டுங்க ஆக்ஷன் ஓரியன்ட் மட்டும் இருந்தா வின் பண்ண முடியாது நீ ஆக்ஷன் ஓரியன்டா இருந்தா சேல் சைன் ஆயிடும்னா ஆகாது எல்லாருமே வந்து பிரெயின் ஓரியன்டா இருந்தாங்கன்னா அது வேற மாதிரி போயிருக்கும் ஆனா மூணு பேர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து முகுந்தன் வந்து கொஞ்சம் கைட் பண்ணாப்புல அடுத்து வந்து ஹரிகரன் ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரெண்ட் பிளான் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ஒர்க் பண்ணாங்க கூட சேர்ந்து பிரவீன் மூணு பேருமே டிஃபரெண்டா ஒரு இது இப்படி பண்ணா நிற்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி வேற லெவல்ல ஒர்க் பண்ணதுனால அது சக்சஸ் ஆச்சு நான் சொல்றது ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் இருக்கு டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் தி ஃபுட் டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் தி ஃபுட் அப்ப ஒரு லீடர்னு ஒருத்தரும் சோ மூணு டீம்லயுமே இறங்கிட்டாங்க மேட்ச்
அது வந்து சாதாரணமான மேட்சா இருந்தாலும் சரி இல்ல பிராக்டிஸ் மேட்சா இருந்தாலும் சரி ஐ ஆல்வேஸ் ட்ரை டு பிளான் வித் த மேட்ச் அப்படின்னு. இப்போ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மூணு தீமும் என்ன பண்ணிக்கணும், டெவலப் பண்ணணும். இதை டெவலப் பண்ணணும்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வராது, இட் வில் நாட் கம் ஆன் இட்ஸ் ஓன், வி ஹேவ் டு டெவலப். அப்ப அதுதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மாடலிங். இந்த மாடலிங்ன்ற கான்செப்ட் என்னன்னா நீங்க வென் யூ கோ டு சேல்ஸ் ஓகேங்களா, அப்சர்வ் ஹவ் யுவர் பாஸ் இஸ் டாக்கிங் வித். சப்போஸ் இப்போ ஒரு சபார்டினேட் இருக்காங்க, ஒரு லீடர் போறீங்க அப்படின்னா சபார்டினேட் என்ன பண்ணுவாங்க, லீடர் வந்து எப்படி பண்றாரு என்ன எதுன்றது அப்சர்வ் பண்ணுங்க. இல்ல இப்ப நீங்க மட்டுமே போறீங்க, ஃபர்ஸ்ட் காலத்துக்கு நீங்க மட்டும் போக போறீங்க அப்படின்னா பாஸ் கிட்ட உட்காந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க, சார் போறோம் என்ன சாப்பிடலாம், எப்படி பேசணும், என்ன இது, பிகாஸ் தே நோ த ட்ரிக் என்ன பேசணும். ப்ரொடக்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப டிவியேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு சார்ட் வருது. அப்ப நான் வந்து ப்ரொடக்ட் பத்தி பேசணும்னா இந்த ரெண்டு சார்ட் ஃபுல்லா பேச முடியாது, அதுல எது முக்கியமா அது பேசணும். நான் ஒரு விஷயத்த முக்கியம் நினைப்பேன், ஆனா என் பாஸ்க்கு தான் தெரியும் அது எங்க அங்க என்ன பேசினா அது வந்து செல் அவுட் ஆகும் அப்படின்னு. ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் பாஸஸ், ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் பாஸஸ், ட்ரை டு மாடல் தேர் செல்லிங் ஸ்கில்ஸ், என்னங்க செல்லிங் ஸ்கில்ஸ். அதே மாதிரி